ஓடிடி தளத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மிஸ் மார்வல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க வெப் தொடர்ல லிங்கா படத்தினுடைய பாடல் வந்து இணைந்திருப்பது தமிழ் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். கடந்த 2014 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினி நடிப்புல வந்து வெளியான படம் லிங்கான்னு சொல்லலாம். இந்த ஒரு படம் அன்றைய காலகட்டத்துல வெளியான போது, அதாவது ரஜினியின் ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட, இந்த ஒரு படம் வணிக ரீதியாக ரொம்பவே வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து சந்தித்த ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு லிங்கா படம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு சில பரவலான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த ஒரு லிங்கா படம் ஒரு தோல்வியை தழுவியது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா, அதுல இணைந்திருந்த அந்த ஒரு பாடல்கள்ங்கிறது ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றுக் கொடுத்திருந்தது. குறிப்பா ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில, எஸ்பிபியினுடைய குரல்ல, அந்த படத்துல இருந்திருந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. இப்போ லிங்கா படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் மிஸ் மார்வல் அப்படிங்கிற ஒரு வெப் தொடர்ல வந்து இணைக்கப்பட்டிருப்பது வந்து எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். எம்சியு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸினுடைய 17வது தொலைக்காட்சி தொடராக பாத்தீங்கன்னா மிஸ் மார்வல் வந்து வெளியாகி இருக்கு. June 8 இந்த ஒரு வெப் தொடரினுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து வெளியாகி இருக்கு. அந்த ஒரு எபிசோட பார்த்த எல்லாருக்கும் தான் இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லிங்கா படத்தினுடைய ஓ நண்பா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஒரு அமெரிக்கா வெப் தொடர்ல தமிழ் சினிமாவில், அதுவும் தலைவரோட படம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே வந்து வேற லெவல் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில, எஸ்பிபியின் குரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓ நண்பா அப்படிங்கிற ஒரு பாடல் ஒரு நல்ல வரவேற்பையே வந்து பெற்றிருந்தது. அந்த வகையில் இப்போ இந்த ஒரு வெப் தொடர்லேயும் வந்து இந்த ஒரு பாடல் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தமிழ் ரசிகர்களுக்கு மத்தியில் இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் தலைவரினுடைய பாடல் வந்து இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வரைக்கும் வந்து குரல் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ உற்சாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டுக்கோப்பான இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பாகிஸ்தானிய அமெரிக்கா பள்ளியில் படித்து வந்துட்டு இருக்கக்கூடிய 16 கமலா கான் பார்த்தீங்கன்னா மார்வலினுடைய ஒரு தீவிர ஃபேனாக வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெருங்கிய தோழியுடன் இணைந்து கொண்டு மார்வல் நிகழ்வுகளை வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஒரு எபிசோட் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் தான் வந்து அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓ நண்பா அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு பாடலுக்கு வந்து அன்றைய காலகட்டத்தை, அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த ஒரு நேரத்தில் வந்து பெரிதளவில் ஒரு வரவேற்பு இல்லைனாலும் கூட நாளாக ஆக வந்து இந்த பாடல் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த ஒரு பாடலுக்கு உயிர் பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மத்தியில் ரொம்பவே வந்து உற்சாகத்தையும் நல்ல ஒரு வரவேற்பையும் வந்து பெற்று வந்துட்டுருக்கு.